ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து கிட்னாப் ட்ராமாவில் வந்து எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்தோம், ரெண்டு பேரும் கிஸ்ஸை கொடுத்து சேர்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னால் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோடுகளே பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த கியூ பையன் வந்து இதையோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டாக் சர்வேலன்ஸ் கேமரா வந்து இந்த மீன் வாங்கி வச்சிருக்கான். எதுக்கு இந்த டாக் சர்வேலன்ஸ் கேமரா வந்து நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கியூ வந்து மீன் கிட்ட கேட்க, ஒரு டாக்கை கண்காணிக்கதான் அப்படின்னு மீன் சொல்றான். எனது டாக்கை கண்காணிக்க புரியலையே அப்படின்னு கியூவும் லைட்டா எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த கேமரா வந்து என்னெல்லாம் காட்டுதோ அது எல்லாத்தையும் மின்னோட போன்லயும் காட்டுது. ஏண்டா என்ன நாய பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து இருக்க, என்ன கலாய்க்கிறியா என்ன அப்படின்னு கியூ வந்து கேட்க, அப்படிலாம் இல்ல, எனக்கு ஜேம்ஸ் கூட வந்து கொஞ்ச நாள் வேலை இருக்கு, நான் ஷூட்டிங்ல வந்து ரொம்ப பிஸியா இருப்பேன், அப்ப உன்னை கண்காணிக்க முடியாதுல்ல, உன்னையும் மென்னையும் வந்து நான் பாத்துக்கணும், என்னதான் அந்த லேடியால வந்து உங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சாலும் உங்களை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு இல்லையா, நான் கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன், அதுக்காக தான் இந்த கேமரா எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு மின் சொல்றான். மின் சொன்னதை கேட்டோன்னா கியூப் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பேசாம இனிமேல் வந்து உங்களுடைய ஸ்டே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கியூ கேட்க, இப்ப கூட என் கூட தான் ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு மின் சொல்றான். இல்லடா, அதை சொல்ல வரல, என்னோட மூட்டை முடிச்சுன்னு எல்லாத்தையும் கட்டிட்டு மொத்தமா இங்கே ஷிஃப்ட் ஆகலாம் முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு கியூ சொல்ல, இதை கேட்குற மீனுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, மீன் தான் கியூ வந்து கியூவோட வீட்டுக்கு கூட்டு போறோம், வீடு சூப்பரா இருக்கு. வீட்டுக்குள்ள போகும்போதே டே எதையும் டச் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிதான் கியூ கூட்டு போறான். இருந்தாலும் இப்படி சொன்னாதான டச் பண்ணணும்னு தோணும், அதே தான் மீனுக்கும் தோணுது. அவன் சும்மா இல்லாம ஏதாச்சும் டச் பண்ண போக, ஏய் சொன்னேம்ல டச் பண்ணாம உள்ளவா அப்படின்னு சொல்லி எப்படியோ கியூ உள்ள கூட்டு போறான். உள்ள போனவே டே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தர்றேன், அது வரைக்கும் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டுதான் கியூ உள்ள போறான். இந்த மீன் வந்து சும்மா இல்லாம சுத்தி முத்தி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல அந்த கியூ பையனோட சின்ன வயசு விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா போட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அவனோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டெப்பு எல்லாம் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா, அதுல தான் மீன் பாக்குறான். அவன் 2002 பிறந்திருக்கான்னு, 2002 பிறந்திருக்கானா என்ன அர்த்தம், அவன் என்னோட சின்ன பையனா அப்படி மீன் எல்லாத்தையும் பார்த்து இருக்கான். இந்த நேரம் கியூ வந்துட்டான், நான் தான் சொன்னேன்ல எதையும் தொடக்கூடாதுன்னு, என்னடா பண்ணிக்கிருக்க அப்படின்னு கியூ கேட்க, ஏண்டா உன்னை பத்தி நான் பிற எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது, அதான் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீன் சொல்ல, ஓ சாருக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமாக்கும், சரி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரி ஒரு நாள் நீ வாழ்ந்து பாருடா அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு கியூ சொல்ல, வாழ்ந்துட்டா போச்சு அப்படின்னு மின்னும் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, மின் என்ன பண்றான்னா கியூ போடுவான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கியூ என்ன பண்றானா ரூம் வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு செயின் சிக்குது. இந்த செயின் ஞாபகம் இருக்கா, நாங்க தான் உங்க பையனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அத்தாச்சியா உங்க பையனோட செயின் வந்து நான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து ஒரு லெட்டர் எழுதி அது கூட சேர்த்து செயினே அனுப்பி விட்டுருப்பான். இப்ப அந்த செயினை தான் கியூ பார்த்து இருக்கான். பரவாயில்ல, இந்த செயின் வந்து பத்திரமா தான் இருக்குன்னு கியூ அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருக்கான். இந்த நேரம் கியூவோட அப்பா இருக்கார்ல, அவர் கால் பண்ணி, டேய் இங்க பாரு, நீ இந்த சிட்டிலே இருக்கக்கூடாது, உன்னோட அங்கிள் வீடு இருக்குல்ல அங்க நீ உடனடியா போய் ஆகும்டா, இப்ப எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன், அவங்களால உனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குடா, இங்க இருக்கவே இருக்காத அப்படின்னு அப்பா பதறாரு. இருந்தாலும் இந்த கியூ பையன் கேட்காம, இது உங்களோட பாடு என்னோட பாடு கிடையாது, நீங்க தானே இந்த விஷயம் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகுறீங்க, என்னமோ நான் இன்வால்வ் ஆகாம பேசிருக்கீங்க, என்னால எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது அப்படின்னு கியூ பையன் வந்து இப்படி பேசியிருக்கான். இந்த நேரம் வேற கரெக்டா மின் வந்துட்டான், ஒருவேளை பேசினது கேட்டுருப்போனோ அப்படின்னு கியூ பார்த்தாரு. ஆனால் மீன் வந்து எதுவும் பேசினதை கேட்டுட்ட மாதிரி அவன் பெருசாக எதுவும் காட்டல. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு மீன் கேட்க, சூப்பராக இருக்கேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு ஏதாச்சும் ரிவார்ட் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு கியூ என்ன பண்ணுறேன்னா, அவன் வச்சிருந்தவன் செயின், அந்த செயினை மீன்கிட்ட போட்டுவிட்டு இனிமேல் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் வெக்காம தாங்கலை. அதில் இந்த கியூ பையெல்லாம் மின்ன வந்து வச்சகன் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படிலாம் பார்க்காதடா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு மின் சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து வெளியே போக, அது பாருங்க டிராபிக் ஜாம்ல வேற மாட்டிக்கிட்டாங்க. இந்த கியூ பையனுக்கு வந்து ரொம்ப பசிக்குது, என்னது பசிக்குதா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து சாக்லேட் நீட்டுறான். ஆனா என்ன, சாக்லேட்டை கியூ கிட்ட கொடுக்க முடிக்கான், என்ன கொடுக்க முடிக்க அப்படின்னு கியூ கேட்க,
நீ என்னோட சின்ன பையன்டா, நான் உன்னோட மூத்தவன், ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இல்லை ரெஸ்பெக்ட் கொடு பாப்போ, ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு இந்த மீன் சொல்ல, ரெஸ்பெக்டா அது உனக்கா பா 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 அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். என்னடா விளாடுற, நான் பார்த்துட்டேன் நீ என்னோட சின்ன பையனு, ரெஸ்பெக்ட் கொடுத்தா உனக்கு சாக்லேட்டு, இல்லாட்டி ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி இந்த மீன் பையன் வந்து அவனை பார்க்க வச்சு சாப்பிட்டு இருக்கான். சரி சரி ரெஸ்பெக்ட் கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டோட முன்ன கூப்பிட, ஆ இது நல்ல பையனுக்கு கலகு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சாக்லேட்டே கொடுக்குறான். இது மட்டுமா, குட் பாய் அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் கோதி கொடுக்குறான். என்னமோ என் நாய்க்குட்டி மாதிரியும், இவன் அந்த நாய்க்குட்டியோட ஓனர் மாதிரியும், ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து நிறைய இடத்துக்கு போகிறாங்க. பெருசாக பேசுன மாதிரி தெரில, டச்சிங் டச்சிங் தான் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சே இன்னைக்கு நாள் வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் பெருசாக எதுவும் உங்ககிட்ட வந்து பேசின மாதிரியே தெரில, அதான் நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு குறையாவே இருக்குது அப்படின்னு மீன் சொல்கிறான். ஏன்டா இப்படி சொல்கிறேன், ஏதாச்சும் பேசணும்னா இப்போ பேசு அப்படின்னு கியூ கேட்குறான். நான் என்ன கேட்பேன்னு உனக்கே தெரியும்ல, எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுண்டா அப்படிங்கிற விஷயத்துல தான் மீன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஓ உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறா இவ்வளோ ஆர்வமா, சரிடா சொல்கிறேன். நான் எப்போ பார்த்தாலும் தனியாக தான் இருப்பேன், தனியாக தான் எங்கேயும் சுற்றுவேன், எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் என் வாழ்க்கையில் வந்து நான் இதுவரைக்கும் தனியாக தான் இருந்திருக்கேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்கள இழந்துட்டேன்னா அந்த இழப்பை தாங்குற அளவுக்கு என் மனசில் சக்தி இல்லைடா. என் வாழ்க்கையில் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் இழந்துட்டேன், இன்னொருத்தர் வந்து இழக்க வந்து நான் விரும்பவே இல்லை. அதனால தான் என்னை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் எழுப்பி யாரே வரோடாம எப்போ பார்த்தாலும் தனிமையிலே இருப்பேன். ஆனால் திருது பொண்ணு பாரு, என் வாழ்க்கையில் சில பர்சன்லாம் வந்தாங்க, அவங்க கூட ஒரு ஃபேமிலியாக நான் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு இந்த கியூ பாய் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். அவன் பேசுறத கேட்கும் போது மின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அப்போ நானும் மென்னும் உன்னோட சுவரை தாண்டி வந்துட்டோமா அப்படின்னு மின் கேட்க, அதைத்தானே இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், இப்போ நாம் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக மாறிட்டோம் அப்படின்னு கியூ சொல்ல, இதை கேட்குற மின்னுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஃபேமிலியாக மாறிட்டோன்னு நீயே சொல்லிட்ட, நம்ம ஒரு ஃபேமிலிங்கிற பட்சத்தில் வந்து உன்னை நான் எங்கேயுமே போட மாட்டேன்டா, உன் அப்பா சொன்னார்ல அந்த அங்கிளோட வீட்டுக்கு போகணும்னு, அந்த வீட்டுக்கெலாம் உன்னை போக விடவே மாட்டேன்டா, நீ ஏன் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், என்ன நடந்தாலும் நான் உன்னை பார்த்துப்பேன்டா அப்படின்னு மீன் சொல்ல, என்ன சொல்கிற அப்போ நானும் என் அப்பா பேசினது வந்து நீ கேட்டியா என்ன அப்படின்னு கியூ கேட்க, ஆமாம் கேட்டேன்டா, கவலைப்படாத என்ன நடந்தாலும் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு மீன் சொல்கிறான். இந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே கியூக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரெண்டு பேரும் கட்டி அரவணைச்சி அன்பு பரிமாறிக்கிறாங்க. அடுத்த நாள் டிவி நியூஸில் வந்து என்ன ஓடி இருக்குன்னா, இன்றைக்கி தான் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது, எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ண போகிறாங்கன்னு அது டிவியில் ஓடி இருக்கு. இது எல்லாத்தையும் பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த லேடி இருக்காங்களே, அந்த லேடி என்னன்னா, இன்றைக்கி கோர்ட்டில் வந்து எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா நாம் உள்ளே போக வேண்டியதான், எப்பா அந்த போலீஸ்காரனோட பையன் இருக்காமல அந்த பையனை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த லேடி வந்து யார்கிட்ட ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஸ்பை இருக்காங்களே ஸ்பை கிட்ட தான் ஆர்டர் போடுறாங்க. இவன் இன்னும் ஸ்பைன்னு இந்த லேடிக்கு தெரியாத போல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மென் பையன் இருக்காமல அவன் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு கடை போட்டிருக்காங்க, அந்த கடையிலேருந்து ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரான். என் அப்பா என்னோட சேஃப்டிக்காக போட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர்டா அப்படின்னு இந்த கியூ சொல்ல, ஓ அதனால தான் நிறைய கொடுத்தாங்களா, தெரிஞ்சுதான் இன்னும் வாங்கிட்டு வந்துருப்பேனே அப்படின்னு மென் சொல்ல, ஏன்டா உள்ள போடா அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து மென்ன உள்ள அனுப்பிவிட்டான். அவனை உள்ள அனுப்பிவிட்டு சரி நான் கிளம்புறேன் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து குழஞ்சிக்கிட்டே பாருங்களேன் டக்குன்னு கியூக்கு வந்து கிஸ கொடுக்குறான். என்னமோ ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நல்லா கொஞ்சம் குழாவி இருக்காங்கப்பா, என்ன சேர்ந்துட்டாங்க இருந்தாலும் அபிஷியலாக சேரல, அதுக்கு முன்னாடியே பாருங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஸ்பையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதான் கியூவோட அப்பா இருக்கார்ல, அவர் அந்த லேடி மீட் பண்ண வந்திருக்காங்க. அந்த லேடி எடுத்தவொடனே என்ன எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ண போறீங்க போல இருக்கு, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்குன்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் அப்படி இல்லவே இல்லை, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படி இந்த லேடி வந்து கெத்தாக பேச, எனக்கு எதுவும் தேவையில்லை, இன்னைக்கு நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறது வந்து கன்ஃபார்ம் தான், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு கியூவோட அப்பா வந்து சட்டம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இப்படி பேசியிருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு இந்த லேடி பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கால் பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணுறாங்க, அந்த ஸ்பை இருக்காமல ஸ்பைக்கு தான் பண்ணுறாங்க. இவன் உன்னோட ஸ்பைன்னு
எனக்கு தெரியாது நினைக்கிறியா என்ன அப்படி இந்த லேடி சொல்ல. இந்த லேடிக்கு எப்படி தெரிய வச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் இந்த லேடியும் கியூவும் பார்ல உட்காந்து பேசியிருக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆச்சுல. கரண்ட் கட் ஆனதுக்கு வந்து முக்கியமான காரணம் யாருன்னா இந்த ஸ்பை தான். ஸ்பை தான் எலக்ட்ரிக்கல் போர்டில் வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணி அப்படி பண்ணியிருப்பான். அந்த விஷயம் எல்லாமே சிசிடிவியில் வந்து நல்ல தெல்ல தெளிவாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை இந்த லேடி பார்த்துட்டாங்க. இவன் இப்படி பண்ணியிருக்கானா என்ன அர்த்தம்? இவன் போலீஸ் ஆஃபீஸரோட ஸ்பையின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஸ்பையை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையும் போலீஸ் ஆஃபீஸரோட கண்மடியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பதறுது. என்ன எல்லாம் உங்களுக்கு சாதமாக நடக்க நினைச்சிருக்கீங்க போல இருக்கு. இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை. இந்த கேஸில் வந்து நீங்கள் நான் சொல்கிறது தான் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா எவிடன்ஸும் ஃபேக்குன்னு கோர்ட்டில் சொல்லணும். அப்படி மட்டும் நீங்கள் சொல்லலை. இந்த கேஸில் இன்வால்வ் ஆனவங்க ஆகாதவங்கன்னு எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம போட்டு தள்ளியுமே பார்த்துக்கோங்க. அப்படி இந்த லேடி என்னன்னா போலீஸ் ஆஃபீஸரை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் கெத்தா பேசிக்கிறது இப்போ வந்து லைட்டாக பதற ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் மின்ன கட்டுறாங்க. அவன் எப்போ தான் குதூகலமாகவே இருக்கான். என்னடா அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பிட்டியா அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க, இல்லை இல்லை இனிமேல் லைஃப் லாங்கா அவன் ஏன் கூட தான் இருக்க போகிறான் அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து கனவு கண்டு இருக்கான். எப்பா இங்கே பாரு, இது ஒன்றும் சினிமா கிடையாது, லைஃப் லாங் கூட வச்சுக்கிறேன் இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசுறதுக்கு. அவனோட லைஃப் லாங் வந்து உன்னால் காப்பாற்ற முடியாதுடா, அவனை சுற்றி இருக்க பிரச்சனை வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லியிருக்கான். இந்த நேரம் வேற வீட்டில் சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களே அதான் வந்து ஃபோன் மூலமாக பார்க்க இங்கே கியூ பதறான் டேய் மென்னு வேகமாக வீட்டுக்குள்ளே போ வேகமாக வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு இந்த கியூ போய் வந்து ரொம்ப பதற ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு மின்னுக்கு மின் வேகமாக இங்கேருந்து ஓடி போகிறான் அங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கான் அதான் அந்த லேடியோட ஆள் இருக்காங்களே அவங்க வெளியே இருக்க போலீஸ் ஆஃபீஸரை அட்டாக் பண்ணிட்டு அடுத்த உள்ளே கியூ அட்டா
மேலே யாரோ இருக்காங்க பிள்ளைக்குன்னு இந்த அடியாளர்கள் மேலே போய்க்கிருக்காங்க, மேலே மட்டும் போகாதீங்கடா, மேலே போகாதீங்க அப்படின்னு இந்த கியூப்பை வந்து என்னதான் அடி வாங்கியிருந்தாலும் தட்டு தெனுமாறி மென்னு காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கான். அங்கிட்டு மென்னுக்கு வேற இவனுக்கே ஆல்ரெடி வந்து ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கள, இவனுக்கு பதறிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கியூவோட அப்பா வந்து கோர்ட்ல இருக்காரு, எல்லாத்தையும் சைமல்டேனியஸா காட்டியிருக்காங்க. அந்த அடியால் வேற மென் இருக்க பாத்ரூம் பக்கத்துல கரெக்டா வந்துட்டான், கியூ தடுக்க பாக்குறான். இருந்தாலும் பாருங்க அந்த ஆள் வந்து கியூவே பிடிச்சி தள்ளிட்டான். இன்னொரு பக்கம் கோர்ட்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு நாம சஸ்பென்ஸா பாத்துக்கிருந்தா கியூவோட அப்பா வந்து கடமை கண்ணியான கடைசி வரைக்கும் இருப்பார் போல இருக்கு. இப்ப கியூவோட அப்பா வந்து புதுசா இன்னொரு எவிடன்ஸ் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றாரு. அந்த லேடி இருக்காங்களே, அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹீரோயின் கொலை கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அந்த பையன், அந்த பையன் நல்ல பையன்தான், அந்த பையன் அந்த ஹீரோயினை வந்து கொலை பண்ணவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனை வந்து பொய்யா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட அப்பா வந்து இது சம்மந்தமாக எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணிட்டாரு. அதுவும் யார்கிட்ட, கியூவோட அப்பா கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் இந்த லேடிக்கு தெரிஞ்சு போய் அந்த பையனோட அப்பா என்னடா ரொம்ப குடச்சு கொடுத்துருக்கான், அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படி இந்த லேடி வந்து யாருக்கிட்டே பேசியிருக்காங்க. இதை வீடியோ எவிடன்ஸா இப்போ கோர்ட்ல வந்து கியூவோட அப்பா வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்தது வந்து அந்த ஸ்பையாக தான் இருக்கும். எப்படியோ இந்த கேஸில் கியூவோட அப்பா வந்து வின் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் கியூக்கு தான் குத்துயிர் கொலையரமா இருந்துகிட்டு இருக்கான். நல்ல வேலை அதுக்குள்ளே மின் வந்து எப்படியோ காப்பாத்திட்டான். இருந்தாலும் அந்த அடியால் வந்து லைட்டாக தான் மயக்கம் போட்டிருக்கான். அவன் மின்னா ஷூட் பண்ண வர அதுக்குள்ளே அந்த ஸ்பை இருக்காங்கல்ல, அந்த ஸ்பை வந்து அடியாளை போட்டு தள்ளிட்டான். நல்ல வேலை இந்த ஸ்பை வந்து இன்னும் இறக்கலை போல இருக்கு. இப்போ எல்லா பிரச்சனையும் நார்மல் ஆயிடுச்சு. என்ன, கியூக்கு தான் ஹெவியாக அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவனை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ கியூவோட அப்பா வந்து மின்ன கூப்பிட்டு பேசுகிறாங்க, இவன் என்னோட ஆள் தான்ப்பா, இவன் ஸ்பை தான், என்னோட ஆள் தான், பதறாத அந்த பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என் பையன் இருக்காம்ல அவன் அன்புக்காக ரொம்ப ஏங்கினவன்ப்பா, சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படியே வளர்ந்துட்டான்ப்பா, யாராச்சும் அவன் மேலே அன்பு காட்டினவன் ஏன் அவன் பின்னாடியே அப்படியே போயிடுவான், அதனால என்ன ஆபத்து வருது அப்படின்னு விஷயத்த வந்து அவன் தெரிஞ்சுக்கவே மாட்டான், புரிஞ்சுக்கவும் மாட்டான்ப்பா. இப்போ நீயே பார்த்தில அதனால எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கியூவோட அப்பா வந்து பேச மீனுக்கு புரியுது. என் பையனை விட்டு விலகிடு, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என் பையனுக்கும் நல்லதுன்னு அவர் சொல்ல வராரு. அதை மீனுக்கும் புரியுது. இன்னொரு பக்கம் அந்த லேடி இருக்காங்கள, அந்த லேடியை வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸர்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அதான் இந்த நேடியே இவங்க வாயால வந்து அந்த பையனோட அப்பா வந்து போட்டு தர சொல்லிட்டாங்களே, அந்த எவிடன்ஸ் தான் நல்லா தெளி தெளிவா இருக்கு. அதனால அந்த நேடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகம் முடிஞ்சிருச்சு. மின்னுக்கு தான் மனசு வலிக்குது. அவன் மனசை கல்லாக்கிட்டு எப்படியோ கடைசியாக கியூ வந்து அவன் வீட்டில் கொண்டு போய் விட்றான். என்னது இது, என் அப்பா வீட்டில் கொண்டு வந்து விட்ற, நம்ம வீட்டுக்கு போவோம்டா வாடா அப்படியே கியூ கூப்பிட்ட. இல்லைடா நான் உன்னை இழக்க விரும்பலடா, இதுக்கு மேலே நம்ம வந்து சேர்ந்துருக்க வந்து நல்லது இல்லை. உன் அப்பா சொன்னார்ல உன் அங்கிளோட வீடு, நீ அங்கே போகிறது தான் சரின்னு படுது அப்படின்னு மின் சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டவொடனே கியூ வந்து சுக்குநூறாக உடஞ்சிட்டான். ஏன்டா ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கியூ வந்து பார்த்துற. ப்ளீஸ்டா என்னால் என்னோட ப்ராமிஸ் வந்து கீப் அப் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு இந்த மின் பையன் வந்து மன்னிப்பு கேட்குறான். ஏன்டா இப்படிலாம் பேசுற, சரி நாங்கள் போறேன் கூட வச்சுக்கலாம், ஆனால் அதனால நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாதுல, நான் எதுவும் பிரேக்கப்லாம் பண்ணல இல்லை அப்படின்னு கியூ கேட்க, மன்னிச்சிடுடா மறுபடியும் என்ன மன்னிச்சிருடா, இதனால வந்து உனக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது என் தம்பிக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, என்னால் என்னோட ப்ராமிஸ் வந்து கடைசி வரைக்கும் கீப் அப் பண்ணவே முடியல, என்னை மன்னிச்சிடுறா நம்ம பிரேக்கப் பண்ணுறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மின் போக, இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவ்வளோதான் இந்த கியூ பையன் வந்து கதறி கதறி அழுகிறான். இதை கேட்ட பிறகு கியூக்கு மட்டும் தான் வலிக்குமா என்ன, மின்னுக்கு அதுக்கு மேலே வலிக்குது. அவன் வெளியே வந்த பிறகு அந்த அளவுக்கு அழுகுதான். இப்படியே வருஷங்கள் ஓடுது. இந்த கியூ பையனால் மின்னை பார்க்காம இருக்க முடியல, அதனால மறுபடியும் சிட்டிக்கே திரும்பி வந்துட்டான். வந்தே மின்னோட வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு டே மின் வெளியே வாங்கடா வெளியே வாங்க கத்திக்கிட்டு இருக்கான். எவனுமே வெளியே வந்த பாடம் இல்ல, என்னடா இது எவனும் வெளியே வந்த பாடம் இல்ல, நான் உள்ள வரேன்டா அப்படின்னு இந்த கியூ போய் வந்து சோரடி குச்சி உள்ள போய் இருக்கான். அங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கியூக்கு வந்து பெரிய ட்விஸ்ட், வீட்டுல யாருமே இல்ல, எல்லா சாமான் சட்டையும் பேக் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. கியூக்கு இதை பார்த்தோடனே செம ஷாக்கு. அங்கே உள்ளக்க வந்து அந்த சர்வைலன்ஸ் கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா மட்டும் தான் இருக்குது. அதை பார்த்து பார்த்து அழுகிறான். டேய் மின்னு ஏன்டா என்னை விட்டு போனேன், ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு பார்த்து பார்த்து கியூ அழுகிறான். இவே அழுகிற எல்லா விஷயத்தையும் கேமரா மூலமாக மின் இருக்காமல மின்னும் பார்க்குறான். அவனுக்கும் அழுகலையாக வருது. பாவம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் மாற்றி மாற்றி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சோகமான சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.